மூன்றாண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மூன்றாண்டுகளில் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளில் பதவியேற்ற முதல் நாளிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்டு பேருந்தில மகளிருக்கு உரிமை பயணம், ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொடுக்கப்படாத 4000 ரூபாய் உடனே தரப்படும், பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு போன்ற மகத்தான அறிவிப்புகளை செய்தார்கள். தொடர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான சொல்லாத வாக்குறுதிகள், மக்களுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத மாணவ மாணவிகளுக்கு எண்ணும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகளிலே முடங்கியிருக்கின்ற பெரியோர்களை பார்ப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம், அரசு கல்லூரியில் அரசின் மூலமாக பயன்பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பை படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, நான் முதல்வன் திட்டம், இன்னுயிரை காப்போம் 48, காலை உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பாராட்டுக்குரியது. தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது அண்டை மாநிலங்களை இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானாவில் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில உலக நாடுகளில் இந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணி இன்னும் 2 ஆண்டுகளில் சிறப்பாக தொடர்வதற்கும் இன்னும் எஞ்சிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதுணையாக இருப்பார்கள். ஏற்கனவே திருநெல்வேலியில் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய மரணத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். எப்படி விசாரணை நடத்த, அவருடைய விசாரணை, காவல்துறை விசாரணை நம்ம வந்து மீடியா ட்ரையல் நடத்த முடியாது. அவங்க விசாரணை செய்கிறாங்க, புலன் விசாரணையில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் பேச முடியும். இந்த மரணத்தில் போயிட்டு அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. மாற்று அரசியல் சக்திகளும் இதில் அமைதியாக புலன் விசாரணை வந்த பிறகு பேசலாம். இப்பொழுது அவர்களே ஒரு ட்ரையல் நடத்துகிறாங்க, என்ன விசாரணை முடியல, விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மின்சார வெட்டுன்னா நாங்கள் மின்சார வெட்டை பற்றி பேசியிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை, பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறோம். ஏன் சட்டப்பேரவையிலேயே வந்து 8 மணி நேரம் மாற்றம் வருவது பொழுது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எங்கே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசாமட்டிருக்கோம்?
மோட்டார் வாகன சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வரும்போது இதை வந்து ஏற்றக்கூடாத வரிகளைன்னு நாங்கள் சட்டப்பேரவையிலேயே பதிவு செஞ்சுருக்கோம். வீட்டு வரி, மின்சார வரி உயர்த்தும் போதெல்லாம் அதை காரணங்களை சொல்லியிருக்கோம். உதய் மின் திட்டத்தின் சேர்ந்ததால் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. உதய் மின் திட்டத்தில் யார் போய் கையெழுத்திட்டது? இன்றைக்கு மின்சார வாரியத்தோட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு. மின்சார வாரியத்தில் ஒரு கடன் பெறணும்னா கூட ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ மின்சார வாரியம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உதய் மின் திட்டத்திற்கு முன்பு, உதய் மின் திட்ட கையெழுத்திட்டதற்கு பின்பு. ஆகையால் பாராட்ட கடமைப்படுறது, நம்ம பாராட்டுவதற்கு வந்து என்ன சங்கடங்கள் இருக்குது? உண்மையை உண்மையாக தானே சொல்லணும். இப்போ இதே அதிமுக ஆட்சியில் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இல்லை 110 1 டன்ல அறிவிப்பு செய்கிறாங்களே, அந்த 1 டன் அறிவிப்பை, எத்தனை திட்டங்களை, அறிவிப்புகளை அதிமுக நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க நிறைவேற்றிருந்தா நாங்கள் பாராட்டி இருக்க போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான், விசாரணை, புலன் விசாரணை காவல்துறை கிட்ட இருக்கு, விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ நாம் போயிட்டு அதை மீடியாவில் ட்ரையல் நடத்த வேண்டாம். அவங்க வரட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க புலன் விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்ன உண்மைன்றத சொன்ன பிறகு நம்ம வாதிப்போம், பேசுவோம், உங்களை சந்திப்போம் கண்டிப்பாக. நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொன்னேன், எங்களுடைய மேனாள் தலைவர்கள் திரு ஈவி கேசா இளங்கோவன், திரு கிருஷ்ணசாமி, திரு அழகிரி, திரு திருநாவுக்கரசர் எல்லாருக்கிட்டையும் அன்னைக்கு இங்கே அழைச்சி பேசணும், தொலைபேசியில் வர முடியாதவங்கிட்ட பேசி கலந்து அகில இந்திய தலைமைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதே நரேந்திர மோடி பேசும்பொழுது நரேந்திர மோடின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நரேந்திர மோடியை பற்றி பேசிட்டு நான் வரேன். இந்த நாட்டோட பிரதமர், ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கணும், ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்ணுறார், என்ன ட்வீட் போடுறாரு? ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பற்றி, இது மாதிரி கச்சத்தீவை பற்றி எழுதியிருக்காங்க, ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார். இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்குறார், உண்மை வெளியே வந்து விட்டது, பாருங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தார்கள். 1974 ஒரு ஒப்பந்தம், 1976 ஒரு ஒப்பந்தம், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் முடிந்து போனதை இப்போ பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணமாக இருக்கும்? தேர்தல் நேரத்தில் இதை பேசலாமா? சரி பேசுங்க, தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாது, சப்ஜுடைஸ்ன்றீங்க. பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சிது சொல்லுங்கள், எப்படி சார் கிடைச்சிது? யாராவது சொல்லுங்க, அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும்? இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலாக இருக்கின்ற, ஆலயமாக இருக்கின்ற பாராளுமன்றம், இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா, அந்த மெட்டீரியல்லாம் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு, எப்படி கிடைச்சது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.